தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பேச்சுவார்த்தை விளக்க கூட்டம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் 13/10/2023 அன்று தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழக அரசு 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேச்சுவார்த்தை விளக்க கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை விளக்க கூட்டத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் முத்துசாமி, தமிழக ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ், தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் மயில், தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் தாஸ், தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் பொதுச் செயலாளர் சேகர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் முத்துசாமி, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் தியோடர் ராபின்சன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் சண்முகநாதன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் காமராஜ், JSR தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை விளக்க உரையாற்றினர். நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை விளக்க கூட்டத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு இடையில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் மயில், தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் தாஸ் ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர். அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 நாள் காத்திருந்து கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கிறது, மூத்த தலைவர்கள் வருகை புரிய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். பேச்சுவார்த்தையில் மூத்த தலைவர்கள் மிக சிறப்பாக கையாண்டு கோரிக்கைகளை நாகரிகமாக நாசுக்காக வைத்திருக்கிறீர்கள். இந்த கோரிக்கையில் 30 அம்சத்தை விட 30 அம்ச கோரிக்கையில் இல்லாத கோரிக்கை டிஏ பணியிடம், பள்ளி துணை ஆய்வர் பணியிடம். 58 பணியிடத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஆசிரியருடைய மன அழுத்தத்தை போக்குற அந்த MEC பிரச்சனையை ஒழிப்பது என்பது கிட்டத்தட்ட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் தரக்கூடிய ஆசிரியர்களுடைய விகிதம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரதான கோரிக்கை மட்டுமல்லாமல் 21 அம்ச கோரிக்கை மீது இருக்கிற கிட்டத்தட்ட 19 கோரிக்கைகளையும் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நீக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிராதாஸ் டிட்டோஜா, மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர். டிட்டோஜா புனரமைப்பின் சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து நேற்று முன்தினம் மதிப்புமிகு பள்ளிக்கல்வி இயக்குநர் அவர்களும் மதிப்புமிகு தொடக்க கல்வி இயக்குநர் அவர்களும் டிட்டோஜாக்கினுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து எங்களோடு விரிவாக எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களோடு மாநில டிட்டோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சுமார் 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய 30 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக விவாதம் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுடைய 30 அம்ச கோரிக்கைகளில் ஒரு 11 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கைகள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்குவது 1/1/2006 முதல் என்கிற கோரிக்கையும், 1/6/2009 பின்பு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகளை சரி செய்வது என்பதும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அப்போது அவர்கள் அது தொடர்பாக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 3 நபர் குழுவினுடைய அறிக்கையை 3 மாதத்தில் பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிற, ஆசிரியருடைய கற்பித்தல் பணியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய எமிஸ் என்னும் இணையதள செயலியில் பல்வேறு பதிவேற்றங்களை செய்வது என்கிற அந்த பணியிலிருந்து ஆசிரியர்களை வருகிற நவம்பர் 1ஆம் தேதி முதல் விடுவிப்பதாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று எண்ணும் எழுத்தும் பயிற்சியில் முதல் வகுப்பில் இருந்து நடத்தக்கூடிய ஆன்லைன் தேர்வுகள், இணையவழி தேர்வுகளை கைவிடுவதாகவும், அதற்கு பதிலாக வழக்கம்போல்
விடைத்தாளில் தேர்வு எழுதக்கூடிய முறையை கடைபிடிப்பது என்றும் கூட எங்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று தொடர்ச்சியாக ஆசிரியர்களை பயிற்சி வகுப்புகளிலே கருத்தாளர்களாக நியமிக்க கூடாது, ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதையும் கூட வருகிற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இப்போது தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்கள் மாதந்தோறும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது. மாதந்தோறும் நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமங்களை தருகிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்ற போது அவர்கள் இனிமேல் ஆண்டுக்கு 4 கூட்டங்கள், அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கூட்டம் என்கிற வகையிலே நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஆசிரியர்கள் ஒரு 5000 பேருக்கு மேல் அவர்களுடைய உயர்கல்விக்கான பின்னேற்பு அனுமதி என்பது பள்ளிக்கல்வித்துறையில் இதுவரை நிலுவையில் இருக்கிறது, வழங்கப்படாமல். அதை வழங்குவதாக எங்களுக்கு அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதுல வந்து ஏராளமான முறைகேடுகள் நடக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஆணை என்ன சொல்கிறது என்றால், அந்த காப்பீட்டு திட்டத்திலே சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறது, கட்டணமில்லா சிகிச்சை. ஆனால் அந்த NHIS திட்டத்தை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கின்ற 3ஆம் நபர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கின்ற யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, மெடி அசிஸ்ட், அதே போன்று MD இந்தியா, இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு 30-40% தொகையை மட்டும்தான் அவர்கள் அளிக்கின்றார்கள். இதுல மிகப்பெரிய மோசடி நடைபெறுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். முழுமையான பயனை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போன்று ஜாக்டோஜியோ போராட்டத்திலே இந்த 30 அம்ச கோரிக்கைகளிலும் அடங்காத அந்த ஜாக்டோஜியோ போராட்டத்திலே ஈடுபட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மீதான வழக்குகள் இன்னும் கூட சில மாவட்டங்களிலே நிலுவையில் இருக்கிறது. அவற்றையெல்லாம் ரத்து செய்வதற்கு பரிந்துரைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கோரிக்கைகள் போக நிதி சார்ந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று நிறைவேற்றுவதற்கு சாதகமான முறையில் செயல்படுவதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அறிவித்திருந்த இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பேச்சுவார்த்தை விளக்க கூட்டமாக இன்றைக்கு இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலம் முழுவதும் இருந்து 1000000கணக்கான ஆசிரியர்கள் இந்த பேச்சுவார்த்தை விளக்க கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். மயில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் டிட்டோ ஜாக், பொதுச்செயலாளர் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.